இந்திய இலங்கை முரண்பாடு முல்லைத்தீவு அலம்பில் காடுகளில் விடுதலைப் புலிகளின் தலைவர்களுடனும் போராளிகளுடனும் நாம் அந்த குறுகிய கால ஓய்வில் இருந்தபோது புதிய நிலைமைகள் உருவாகி கொண்டிருந்தன ராஜீவ் நிர்வாகத்துக்கும் பிரேமதாச ஆட்சிக்கும் இடையே நிலவிய உறவுகளில் முரண்பாடுகள் எழுந்தன கொழும்பு புறநகர் பகுதியில் பௌத்த சமய விழா ஒன்றில் மக்களிடையே உரையாற்றிய ஸ்ரீலங்கா அரச தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஜூலை முடிவில் இந்திய படைகள் அனைத்தும் இலங்கையிலிருந்து திரும்பி அழைக்கப்பட வேண்டுமென இந்திய பிரதமரை தாம் கேட்கப் போவதாக கூறியிருக்கிறார் அந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் சாக்ஸ் எனப்படும் தெற்காசிய பிராந்திய ஒத்துழைப்பு அமைப்பின் அரச தலைவர்களுக்கான மாநாடு ஒன்றை கூட்டுவதற்கு தாம் திட்டமிட்டிருப்பதாகவும் ஆனால் இலங்கை மண்ணை வெளிநாட்டு இராணுவம் ஒன்று ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கும் நிலையில் தம்மால் அதை செய்ய முடியாதிருப்பதாகவும் கூறியிருக்கிறார் மறுநாள் அதாவது ஜூன் இரண்டாம் தேதி அன்று திரு ராஜீவ்காந்திக்கு பிரேமதாச அவர்கள் அனுப்பிய கடிதத்திலே ஜூலை முப்பத்தி ஒன்று அளவில் இந்திய படையை திரும்பி பெறுமாறு வேண்டினார் இந்திய படை திரும்பி அழைக்கப்பட்டால் சாக்ஸ் உச்சி மாநாட்டை நவம்பரில் அமைதியான சூழலில் கூட்டுவதற்கு அது வாய்ப்பாக இருக்கும் என்றும் அவர் அதில் எழுதியிருந்தார் இந்திய அமைதிப்படையின் பிரசன்னம் ஆழமான பிளவையும் எதிர்ப்புணர்வையும் தோற்றுவிக்கும் விடயமாக அமைந்துவிட்டதால் நிலைமையை சுமூகப்படுத்துவதற்கு படைகள் முழுமையாக திரும்பி அழைக்கப்படுவது உதவியாக அமையும் என்றும் அவர் வாதிட்டார் இரண்டு மாத காலத்தில் படைகளை வெளியேற்றுமாறு பிரேமதாசா கேட்டதால் சீற்றமடைந்த ராஜீவ்காந்தி அவர்கள் உடனடியாக பதில் அனுப்பவில்லை ஆனால் புதுடெல்லியின் இந்திய வெளியுறவு அதிகாரிகள் அறிக்கைகளை வெளியிட்டார்கள் பிரேமதாசா அவர்கள் கேட்டதற்கு அமைய குறித்த கால எல்லைக்குள் பல்லாயிரம் இந்திய படைகளை திருப்பி பெறுவதில் படை அமைப்பு பிரச்சனைகள் இருக்கும் என்று குறிப்பிட்டார்கள் பெங்களூரில் ஜூலை பதினாலில் நடைபெற்ற பொது பேரணி ஒன்றில் உரையாற்றிய இந்திய பிரதமர் பிரேமதாசாவின் கோரிக்கையை பற்றி குறிப்பிட்டார் இபிஆர்எல் மாகாண நிர்வாகத்துக்கு கணிசமான அதிகாரங்கள் வழங்கப்பட்டு தமிழ் மக்களின் பாதுகாப்புக்கும் உத்தரவாதம் வழங்கப்பட்டால் அன்றி இந்திய படைகள் திரும்பி அழைக்கப்பட மாட்டா என்று கூறினார் அத்துடன் படைகள் திரும்பி அழைக்கப்படுவது தொடர்பாக அரசுகளிடையேயும் கலந்தாலோசனை நடத்தப்பட வேண்டும் என்றும் விதைந்துரைத்தார் புதுடெல்லிக்கும் கொழும்புவுக்கும் இடையே ராஜதந்திர மனக்கசப்பு நிலவி கொண்டிருந்த அந்த பின்னணியிலேயே ஜூன் பதினாலாம் தேதியன்று இலங்கை தலைநகருக்கு நாம் திரும்பினோம் நாம் முன்பு தங்கியிருந்த கொழும்பு ஹில்டன் விடுதிக்கே திரும்பவும் கொண்டு செல்லப்பட்டோம் இரண்டாவது சுற்று பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள எமது அணியிலே லாரன்ஸ் திலகர் எஸ் கரிகாலன் சமன் ஹசன் அபுவக்கர் இப்ராஹிம் ஆகியோர் சேர்க்கப்பட்டிருந்தனர் மறுநாள் ஜூன் பதினைந்து காலை பிரேமதாசா அவர்கள் தமது வதிவிடமான சுச்சித்ராவுக்கு தனிப்பட்ட கலந்துரையாடலுக்காக எம்மை அழைத்தார் இந்த சந்திப்பு ஒன்றரை மணி நேரம் நீடித்தது இந்திய அமைதிப்படையை திரும்பி பெறுவது தொடர்பாக முதல் நாள் பெங்களூரில் ராஜீவ்காந்தி அவர்கள் நிபந்தனைகள் விதித்து விடுத்த அறிக்கை பிரேமதாசா அவர்களுக்கு கலக்கத்தை கொடுத்திருந்தது அத்தகைய நிபந்தனைகளை இந்தியா விதிக்க முடியாது என்று அவர் வாதிட்டார் முந்திய அரச தலைவர் ஜெயவர்தனா இந்திய படைகளை அழைத்தார் தற்போதைய அரச தலைவர் அவர்களை வெளியேற வேண்டுகிறார் என்கிறார் இந்த நிலையில் படைகளை திரும்பி பெறுவதை தவிர இந்திய அரசுக்கு வேறு வழியில்லை என்று அவர் வாதிட்டார் தாம் அதிகாரபூர்வமாக அனுப்பி வைத்த கடிதத்துக்கு இதுவரை பதில் அனுப்பாமல் ஏற்க முடியாத நிபந்தனைகளை பகிரங்க அறிக்கை மூலம் ராஜீவ்காந்தி வெளியிட்டிருப்பதை அடுத்து நாட்டிலே இந்திய இராணுவம் நிரந்தரமாக தங்கிவிடுமோ என்ற அச்சமும் குழப்பமும் உருவாகி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஸ்ரீலங்கா ஆயுதப்படைகளுடன் விடுதலைப் புலிகள் போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் என்று பிரேமதாசா விதந்துரைத்தார் புலிகள் அப்படி செய்யும் பட்சத்தில் ஒப்பந்தத்துக்கு அமைவாக அமைதி நிறுவப்பட வேண்டும் என்ற முக்கிய கடப்பாடு நிறைவேற்றப்படுவதால் இந்தியாவுக்கும் விடுதலை புலிகளுக்கும் எதிரான தனது பகைமை நடவடிக்கைகள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து தனது படைகளையும் திரும்பி அழைக்க வேண்டும் என்று தாம் வற்புறுத்தக்கூடுமாக இருக்கும் என்று பிரேமதாசா கூறினார் விடுதலை புலி பிரதிநிதிகளுக்கும் ஸ்ரீலங்கா அமைச்சரவை அணிக்கும் இடையே ஜூன் பதினாறாம் தேதி பத்தொன்பதாம் தேதிகளில் இரண்டாவது சுற்று பேச்சுவார்த்தைகளின் முதல் இரண்டு அமர்வுகளும் இடம்பெற்றன அங்கு முதன்மை பெற்ற விடயங்களில் படைகளை திரும்பி பெறுவது தொடர்பாக ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே உருபெருத்து வரும் ராஜதந்திர மோதல் ஒன்றாகும் குடிமக்கள் தொண்டர் படை என்ற பெயரில் அமைக்கப்படும் தமிழ் தேசிய இராணுவத்துக்கு தமிழ் இளைஞர்கள் குறிப்பாக மாணவர்கள் நிர்பந்த அடிப்படையில் சேர்க்கப்படுவது இந்த அமர்வுகளில் விவாதிக்கப்பட்ட இன்னொரு விடயமாகும் இந்த பேச்சுவார்த்தைகளில் அரச அணியில் இரண்டு புதிய அமைச்சர்கள் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் மின்சக்தி அமைச்சர் பரஸ் பொராரோ ஒருவர் வர்த்தக மற்றும் கப்பல்துறை அமைச்சர் மன்சூர் மற்றவர் முதல் அமர்வின் போது ஸ்ரீலங்கா அணியின் தலைவர் என்ற முறையில் ஹமீத் அவர்கள் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே உருவாகி வரும் ராஜதந்திர முரண்பாடுகள் பற்றிய விவரங்களை விளக்கி கூறினார் வடக்கு கிழக்கிலே போரும் தெற்கிலே கிளர்ச்சியும் இடம்பெற்று கொண்டிருப்பதற்கு காரணம் ஸ்ரீலங்கா மண்ணிலே இந்திய படையின் பிரசன்னமே என்று பிரேமதாசா அவர்கள் உறுதியாக நம்புவதாலேயே இந்திய அமைதிப்படை திரும்பி அழைக்கப்பட வேண்டும் என்று அரச தலைவர் வலியுறுத்துவதாக ஹமீது அவர்கள் தமது பகுப்பாய்வை முன்வைத்தார் ஒப்பந்தம் காலாவதியாகிவிட்டது ஸ்ரீலங்காவின் அரசியல் நிலை முற்றாக மாறிவிட்டது போரில் ஈடுபட்டிருந்த இரண்டு தரப்பினரும் அதாவது புலிகளும் ஸ்ரீலங்காவும் அரசியல் தீர்வு காண்பதற்காக அமைதி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் இந்திய அமைதிப்படையின் தேவையே அற்றுப்போய்விட்டது என்று ஹமீது அவர்கள் விளக்கினார்கள் சாக்ஸ் உச்சி மாநாட்டை நவம்பரில் கூட்ட பிரேமதாசா அவர்கள் விரும்பியதால் ஜூலை மாத முடிவில் இந்திய அமைதிப்படையை வேகமாக திருப்பி அழைக்க வேண்டும் என்று பிரேமதாசா கோரினார் இந்த கோரிக்கை இந்தியாவுக்கு பெரும் பிரச்சினைகளை விட்டதாக ஹமீது கூறினார் ஆயிரம் ஆயிரம் படையினரையும் போர் தளபாடங்களையும் இரண்டு மாதங்களுக்குள் திரும்பி அழைப்பது இராணுவ ஒழுங்குமுறையில் காரிய சாத்தியமற்றது என்றும் ஹமீது சுட்டிக்காட்டினார் இந்தியா முன்நிபந்தனைகளை விதித்துக் கொண்டிருக்கிறது படைகளை திரும்பி அழைப்பதால் போகும் அவமானத்தை தவிர்க்கவே இந்தியா அவ்வாறு செய்கிறது படைகள் திரும்பிச் சென்றால் டிசம்பரில் நடைபெறவிருக்கும் தேர்தலில் ராஜீவின் வெற்றி வாய்ப்பு வெகுவாக பாதிக்கப்பட்டு விடும் என்ற அச்சமே அதற்குக் காரணம் என்றும் ஹமீது விளக்கிக் கூறினார் அவ்வேலய நிலவரம் பற்றி புலி பிரதிநிதிகளின் கருத்தை அறியவும் ஹமீது அவர்கள் ஆவல் தெரிவித்தார் ஹமீது அவர்கள் தெரிவித்த நிலவர கருத்தை புலிகள் ஏற்றுக்கொண்டதோடு இபிஆர்எல் மாகாண நிர்வாக எதிர்காலம் தொடர்பாக ராஜீவ் நிர்வாகம் அக்கறை கொண்டிருப்பதை சுட்டிக்காட்டினார்கள் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் ஒரே ஒரு எச்சொச்சமாக விளங்கும் வடக்கு கிழக்கு மாகாண நிர்வாகம் இந்திய அமைதிப்படை நாட்டை விட்டு அகன்ற மறுகணமே புலபொலவென்று விழுந்து ஒளிந்துவிடும் என்று அவர்கள் கூறினார்கள் இபிஆர்எல்எஃபின் ஊசலாட்டமான நிர்வாகத்தை காப்பாற்றும் பலமான துணைப்படை ஒன்று நிறுவப்படும் வரைக்கும் இந்திய அமைதிப்படையை தொடர்ந்து வைத்திருக்க ராஜீவ் விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டார்கள் ஜூன் பத்தொன்பதாம் தேதி இடம்பெற்ற அமர்வின் போது இபிஆர்எல்எஃபின் துணைப்படை தொடர்பாகவும் விடுதலை புலிகளுக்கும் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு படைகளுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் தொடர்பாகவுமே விரிவாக ஆராயப்பட்டது இந்திய இராணுவ அதிகாரிகள் இபிஆர்எல்எஃபின் மாகாண நிர்வாகத்தோடு சேர்த்து தொண்டர் படைக்காக பிரம்மாண்டமான அளவில் தமிழ் இளைஞர்களை சேர்க்க முற்பட்டு கொண்டிருப்பதாக முறையிட்டார்கள் இந்த அமர்வு நடைபெறுவதற்கு ஒரு வாரம் முன்னதாக நாலாயிரத்தி ஐநூறு இளைஞர்கள் அதுவும் பெரும்பாலும் பள்ளி செல்லும் இளைஞர்கள் இபிஆர்எல் ஆயுத பாணிகளால் சுற்றி வளைக்கப்பட்டு கிழக்கு மாகாணத்தில் திருகோணமலை மட்டக்களப்பு அம்பாறை ஆகிய இடங்களில் உள்ள வெவ்வேறு இந்திய இராணுவ பாசறைகளுக்கு பலவந்தமாக கொண்டு செல்லப்பட்டார்கள் இது தமிழ் பகுதிகளில் ஒரு பிரச்சனையாகியது தங்கள் பிள்ளைகளை விடுமாறு ஆயிரக்கணக்கான பெற்றோர்கள் இந்திய இராணுவ பாசறைகளின் வாயிலில் தவிப்போடு கெஞ்சினார்கள் இந்த விடயத்தில் ஸ்ரீலங்கா அரசின் நிலைப்பாடு என்ன என்று புலிகள் கேள்வி எழுப்பினார்கள் வடக்கு கிழக்கு மாகாண நிர்வாகத்துக்கென ஆயுத படையொன்றை நிறுவ ஒப்பந்த விதிகளில் இடம் கிடையாது என்பதை அமைச்சரவை அணி ஒப்புக்கொண்டது அரச தலைவர் இந்த விடயத்தை இந்திய பிரதமருடன் விவாதிப்பார் என்று ஹமீது அவர்கள் உறுதிமொழி கூறினார் ஸ்ரீலங்கா படைகளுக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையே போர் நிறுத்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்த போது பகைமை ஒழிப்பை விடுதலை புலிகள் முதலில் ஒருதலைபட்சமாக வெளியிட வேண்டும் என்றும் பின்னொரு நாளில் ஸ்ரீலங்கா அரசு தனது போர் நிறுத்தத்தை அறிவிக்கும் என்றும் அரசு அணி கூறியது ஏற்கனவே பிரகடனப்படுத்தப்பட்ட போர் நிறுத்தம் ஒன்று புலிகளுக்கும் அரச படைகளுக்கும் இடையே நடைமுறையில் இருப்பதை விடுதலை புலிகளின் அணி சுட்டிக்காட்டியது இந்த நிலையில் இரண்டு பக்க போர் நிறுத்தத்தை இரு தரப்பினரும் பிரகடனம் செய்வதே சால சிறந்தது என்றும் இரு தரப்பினரும் அமைதியை கடைபிடித்ததோடு அரசியல் இணக்கத்துக்கான பேச்சுவார்த்தையையும் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதும் அனைத்துலக சமூகத்தில் ஒரு நல்ல அபிப்பிராயத்தை நிறுவும் என்றும் புலிகள் சுட்டிக்காட்டினார்கள் இத்தகைய சுமூக சூழலில் வெளிநாட்டு சக்தி ஒன்று அமைதி காக்கும் இராணுவத்தை வைத்திருக்க வேண்டிய தேவை இல்லை என்றும் புலிகள் கருதினார்கள் இந்த விடயம் தொடர்பாக அரச தலைவருடன் நாம் கலந்தாலோசிப்பர் என்றும் அமைச்சர்கள் கூறினார்கள் பிரேமதாச அவர்கள் ஜூன் இரண்டில் எழுதிய கடிதத்துக்கு ராஜீவ்காந்தி அவர்கள் ஜூன் இருபதில் பதில் அனுப்பினார் ராஜதந்திர வார்த்தை பிரயோகம் முலாமிட்ட அந்த பதிலில் இந்திய படைகள் தமது பலத்த இழப்புகளுக்கு மத்தியில் தமிழ் பகுதியில் அமைதியையும் இன ஒத்திசவையும் நிலைநாட்டுவதில் பெரும் சாதனை புரிந்திருப்பதாக காந்தி அவர்கள் எழுதியிருந்தார் இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கான பொறுப்பையும் கடப்பாடுகளையும் ஸ்ரீலங்கா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரேமதாசா அவர்களுக்கு ராஜீவ் நினைவூட்டினார் இந்திய அமைதிப்படையை திரும்பி பெறுவது தொடர்பாகவும் ஒப்பந்தத்தை முழுமையாக செயல்படுத்துவது தொடர்பாகவும் இரு பக்கமும் ஏற்கக்கூடிய ஒரு ஏற்பாட்டை வகுக்க கலந்துரையாடல் ஒன்றை நடத்த வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்படுவதும் இந்திய படைகள் திரும்பி அழைக்கப்படுவதும் சமவேளையில் நடைபெற வேண்டும் என்று இந்திய பிரதமர் வலியுறுத்தியது பிரேமதாசா அவர்களுக்கு எரிச்சல் ஊட்டுவதாக அமைந்தது பிரேமதாசா அவர்கள் கேட்டுக்கொண்ட போதிலும் ஜூலை முடிவிலே இந்திய அமைதிப்படைகள் திரும்பி அழைக்கப்பட மாட்டா என்பது கடும் வார்த்தை பிரயோகம் மூலம் எழுதப்பட்ட காந்தி அவர்களுடைய கடிதம் மூலம் அறிய முடிந்தது இந்தியா தனது படையை திரும்பி அழைக்கும் முன் வரதராஜ பெருமாளின் மாகாண ஆட்சிக்கு பாதுகாப்பும் உறுதிநிலையும் வழங்க விரும்பியது ஆனால் இதை சாதிப்பதற்கு இந்திய இராணுவ நிர்வாகம் கடைப்பிடித்த வழிமுறைகள் தமிழ் மக்களுக்கு வெறுப்பூட்டுவனவாக இருந்தன கட்டாய ஆட்சேர்ப்பிலிருந்து தப்பி பிழைப்பதற்காக பல இடங்களில் மாணவர்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தார்கள் கைது செய்யப்பட்டு கட்டாய பயிற்சி வழங்கப்பட்டவர்களில் கணிசமான தொகையில் தங்கள் நிலைகளிலிருந்து தப்பியோடி புலிகளுடன் சேர்ந்தார்கள் சம்மதமோ விருப்பமோ இல்லாது நிர்பந்த அடிப்படையில் சேர்க்கப்பட்ட இளைஞர் அணியானது லட்சியத்துக்கான தீவிர அர்ப்பணிப்பாலும் போர் அனுபவங்களாலும் புடமிடப்பட்டிருக்கும் விடுதலை புலிகளுக்கு இணையாக மாட்டார்கள் என்பது நன்கு தெரிந்திருந்த போதிலும் இந்திய இராணுவமும் இபிஆர்எல் தொடர்ந்து படை திரட்டலில் ஈடுபட்டார்கள் பெருமாள் நிர்வாகத்துக்கு கூடுதலான அதிகார பகிர்வு வழங்கப்பட வேண்டும் என்று ராஜீவ்காந்தி கேட்டுக்கொண்ட போதிலும் ஸ்ரீலங்கா அரசு அனைத்து நிர்வாக அதிகாரங்களையும் படிப்படியாக தளர்த்தி நிதியையும் தடை செய்து வடக்கு கிழக்கு மாகாண சபையை நிரந்தரமாகவே நிதி வற்றி போன ஒரு சபையாக உருகுலைத்திருந்தது முரண்பாடு முற்றி சென்றது ராஜீவ்காந்தி அவர்களிடமிருந்து கிடைத்த விதண்டாபாத பதிலால் சீற்றமடைந்த பிரேமதாச அவர்கள் விடுதலை புலி அணிக்கு ஹமீது அவர்கள் மூலம் செய்தி அனுப்பினார் அதில் ஸ்ரீலங்கா படைகளுடன் விடுதலை புலிகள் ஒரு முறையான போர் நிறுத்தத்துக்கு வர வேண்டும் என்று கேட்டார் இதற்கமைய இருதரப்பு போர் நிறுத்தம் ஒன்று புலிகளாலும் ஸ்ரீலங்கா அரசாலும் கூட்டாக பிரகடனப்படுத்தப்பட்டது கூட்டு செய்தி அறிக்கை மூலம் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி என்று அது பகிரங்கப்படுத்தப்பட்டது இந்த நிகழ்வு பிரேமதாசா அவர்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்க இருபத்தி ஒன்பதாம் தேதி ராஜீவ் ராஜீவ்காந்திக்கு அவர் ஒரு குறுஞ்செய்தி அனுப்பினார் விடுதலை புலிகளுக்கும் ஸ்ரீலங்கா அரச படைகளுக்கும் இடையே அமைதி ஏற்பட்டுவிட்டதாகவும் அரசியல் பிரச்சினைகளை தீர்க்க பேச்சுவார்த்தை முயற்சி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருப்பதாகவும் அறிவித்தார் இந்த பேச்சுவார்த்தைக்கு இடையூறு ஏற்படக்கூடாது என்பதற்காக விடுதலை புலிகளுக்கு எதிரான இந்திய அமைதிப்படையின் தாக்குதல் நடவடிக்கை அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வருமாறு கேட்டுக்கொண்டார் மறுநாள் ஜூன் முப்பது ராஜீவ்காந்தி அனுப்பிய குறும்பதிலொன்று பிரேமதா சபை வந்தடைந்தது நையாண்டி துணியில் எழுதப்பட்ட அந்த கடிதம் புலிகளுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையே உருவான போர் நிறுத்த உடன்படிக்கையின் முக்கியத்தை உதாசீனப்படுத்தியது புலிகள் ஆயுதங்களை கையளிக்க வேண்டும் என்று ஆணையிட்டது அதில் இது தொடர்பான பந்தி பின்வருமாறு அமைந்தது இந்திய இலங்கை ஒப்பந்தமானது தமிழ் போராளி குழுக்களுக்கும் ஸ்ரீலங்கா படைகளுக்கும் இடையே பகைமை ஒழிப்புக்கும் ஏற்பாடு செய்வதோடு வடக்கு கிழக்கு மாகாணத்தில் படை படைப்பாசறைகளில் ஸ்ரீலங்கா படைகள் தரித்திருப்பதற்கும் ஏற்பாடு செய்கிறது இவை இரண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூலை முப்பதில் நடைபெற்றுவிட்டன ஆகவே ஸ்ரீலங்கா படைகளுக்கும் புலிகளுக்கும் இடையே செம்மையான பகைமை ஒழிப்பு ஏற்கனவே இடம்பெற்றுவிட்டது இந்த யதார்த்த நிலையை புலிகள் இப்போது ஏற்றுக்கொண்டிருப்பது எமக்கு மகிழ்ச்சி தருகிறது பகைமை முடிவுக்கு புலிகள் முழுமையாக சம்மதித்திருக்கிறார்கள் என்றால் ஸ்ரீலங்காவின் ஐக்கியத்தையும் இறையாண்மையையும் அவர்கள் இப்போது ஏற்றுக்கொண்டு வன் செயலை கைவிட்டு மக்களாட்சி மரபை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதே தெளிவாக தருகிறது விடுதலை புலிகள் வன்சைகளை கைவிட்டிருப்பதை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆகஸ்ட் ஐந்தில் தொடங்கி இன்னமும் முற்று பெறாத ஆயுத கையளிப்பை ஸ்ரீலங்கா அரசுடனாக மீள தொடர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் புலிகள் தங்கள் ஆயுதங்களை கையளிப்பதோடு ஸ்ரீலங்கா அரசுக்கு எதிரான வன்சைகளை மட்டும் கைவிடுவதோடு நிற்காது வடக்கு கிழக்கு மாகாணத்தில் உள்ள ஏனைய குடிமக்களுக்கு எதிரான வன்சைகளை கைவிடுவதாக இருந்தாலன்றி போர் நிறுத்த பிரகடனம் அர்த்தமற்றதாகிவிடும் விடுதலை புலிகளோடு புதுடெல்லி போர் நிறுத்தம் புரிய விரும்பவில்லை என்பதை ராஜீவ் கடிதம் தெளிவாக உணர்த்தியது போர் நிறுத்தத்துக்கு முன் ஒப்பந்த கடப்பாடுகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று இந்தியா வாதிட்டது விடுதலைப் புலிகளால் சற்றேனும் ஏற்க முடியாத நிபந்தனை பட்டியலில் அந்த கடப்பாடுகள் உள்ளடக்கப்பட்டிருந்தன அவை ஒன்று ஆயுத கையளிப்பு இரண்டு சுயநிர்ணய உரிமைக்கான போராட்டத்தை கைவிட்டு ஸ்ரீலங்காவின் ஐக்கியத்தையும் இறையாண்மையையும் ஏற்றுக்கொள்ளல் மூன்று ஏனைய குடிமக்களுக்கு அதாவது இபிஆர்எல் துணைப்படைக்கு எதிராக வன்சைகளை துரத்தலாகும் இந்த விடயங்கள் தொடர்பாக ஸ்ரீலங்கா அரச தலைவர் விளக்கம் தர வேண்டும் என்று ராஜு தமது கடிதத்தில் கேட்டிருந்தார் ஸ்ரீலங்கா அரசுக்கும் புலிகளுக்கும் இடையில் ஜூலை இரண்டில் நடைபெற்ற கொழும்பு பேச்சுவார்த்தையில் இந்திய தலைவர் அனுப்பிய முரண்பாடுகளுக்குரிய கடிதம் பற்றியே விவாதிக்கப்பட்டது ராஜு கேட்ட கேள்விகளுக்கும் விதித்த நிபந்தனைகளுக்கும் பதிலளிக்கும் போது ஸ்ரீலங்காவுக்கும் புலிகளுக்கும் இடையே ஏற்பட்ட இருதலை பட்சமான போர் நிறுத்தத்தை அற்பமாக கருதி இந்தியா புறக்கணித்ததையொட்டி புலி அணி தன் வருத்தத்தை தெரிவித்தது ஸ்ரீலங்கா படைகளுக்கும் புலி படையணிகளுக்கும் இடையே செம்மையான போர் நிறுத்தம் ஏற்பட ஒப்பந்தம் ஏற்கனவே வழி செய்து விட்டதாக காந்தி அவர்கள் கூறியிருப்பது உண்மைக்கு புறம்பானது என்றும் பிழையான அபிப்பிராயத்தை தோற்றுவித்திருக்கின்றது என்றும் புலிகள் வாதிட்டார்கள் ஒப்பந்தத்தில் விவரிக்கப்பட்ட போர் நிறுத்தம் செம்மையாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கவில்லை ஸ்ரீலங்கா படைகளுக்கும் புலி போராளிகளுக்கும் இடையே பல மோதல்கள் இடம்பெற்று கணிசமான அளவு சிங்கள படையினர் கொல்லப்பட்டும் இருந்தார்கள் போரில் ஈடுபட்டிருந்த இரண்டு பிரிவினருக்கும் இடையே அமைதியை மேற்பார்வை செய்யும் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட இந்திய ஆயுதப் படைகள் வன்சைகளை கட்டுப்படுத்த மேற்கொண்ட முயற்சிகள் படுமோசமான தோல்வி கண்டிருந்தன இந்திய அமைதிப்படைகளுக்கும் புலிகளுக்கும் இடையே போர் நிறுத்தம் வருவதற்கு இரண்டு நிபந்தனைகளை ராஜீவ் விதித்திருப்பதாக புலிகள் சுட்டிக்காட்டினார்கள் ஒன்று புலிகள் ஆயுத கையளிப்பை மீள தொடங்க வேண்டும் இரண்டு வடக்கு கிழக்கில் உள்ள ஏனைய அனைத்து குடிமக்களுக்கு எதிராகவும் வன்முறையை பயன்படுத்துவதில்லை என்று பிரகடனம் செய்ய வேண்டும் இந்திய படையின் ஆயுத களைவு முயற்சி முழுதாக தோல்வி கண்டிருந்தது அந்த முயற்சியே இரத்த ஆறு ஓடும் போராகவும் நீடித்துச் செல்லும் போராகவும் வடிவெடுத்தது இந்திய அமைதிப்படை தானே ஒரு கொலை பொறியாக மாறியது ஆயிரம் ஆயிரம் அப்பாவி தமிழ் மக்கள் உயிரிழந்தார்கள் என்னவென்றால் ஸ்ரீலங்கா அரச தலைவராலேயே அமைதி பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்டிருக்கின்றது அது ஒரு புரட்சிகர புதிய நிலையை தோற்றுவித்திருக்கின்றது அதை நடைமுறை சாத்தியமான வழியாக இனம் கண்டு அதற்கு முகம் கொடுக்க வேண்டும் ஸ்ரீலங்கா அரசுக்கும் புலிகளுக்கும் இடையே நடந்து கொண்டிருக்கும் பேச்சுவார்த்தை எதுவித நிபந்தனைகளோ இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் கடப்பாடு நெருக்குவாரங்களோ இல்லாமல் நடந்து கொண்டிருக்கின்றது ஆயுதங்களை வைத்திருப்பதும் அவற்றை கலைவதும் ஸ்ரீலங்காவுக்கும் புலிகளுக்கும் இடையே உள்ள ஒரு பிரச்சனையாகும் சம்பந்தப்பட்ட இரண்டு பிரிவினருமே பேசி தீர்க்க வேண்டிய விடயம் இது ஆகவே ஆயுதங்களை கீழே வைக்கும் பிரச்சனையை தீர்க்கும் பொறுப்பு ஸ்ரீலங்கா அரசனுடையதே என்பதை ஸ்ரீலங்கா அரசு இந்தியாவிடம் வலியுறுத்தி கூற வேண்டும் என்று புலிகள் விதந்துரைத்தார்கள் அதுதவிர அது தவிர தமிழ் தேசிய இராணுவம் என்ற பெயரில் பலமிக்க இராணுவ இயந்திரம் ஒன்றை இந்தியா கட்டி கட்டியெழுப்புவதையொட்டி புதுடெல்லியிடம் கடும் மறுப்பை அரசு தெரிவிக்க வேண்டும் என்றும் புலிகள் வலியுறுத்தினார்கள் ஆயுத கலைவு என்ற பெயரில் வடக்கு கிழக்கிலே பாரிய இராணுவ திட்டம் ஒன்றில் இந்திய அமைதிப்படை ஈடுபட்டிருப்பதாகவும் புலிகள் குற்றம் சாட்டினார்கள் ராஜீவ் காந்தியின் கடிதத்தில் கூறப்பட்டுள்ள இரண்டாவது நிபந்தனை தொடர்பாக வடக்கு கிழக்கில் உள்ள அனைத்து குடிமக்கள் மட்டிலும் போர் நிறுத்தம் கடைப்பிடிக்க தாம் தயார் என்று கூறிய புலிகள் அதற்கு முன் இந்திய அமைதிப்படைகளும் அதன் அடிவருடி ஆயுத குழுக்களும் புலிகளுக்கு எதிரான வன்செயலை கைவிடுவார்கள் என்று இந்தியா உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்று கேட்டார்கள் சனநாயக அரசியல் நீரோட்டத்தில் கலந்து கொள்ள விடுதலை புலிகள் தயாராக இருந்தார்கள் ஆனால் அதற்கு முன் தமிழர் தாயகத்தை ஆக்கிரமித்து கொண்டிருக்கும் இந்திய படைகள் முழுமையாக வெளியேற வேண்டும் என்றும் அவர்கள் கூறினார்கள் கூட்டத்திலே புலிகளின் அணி தெரிவித்த கருத்துக்களை அரச தலைவர் பிரேமதாசா இந்திய பிரதமருக்கு எடுத்துரைப்பார் என்று அரச அணி உறுதியளித்தது பிரேமதாசா அவர்கள் ராஜீவ்காந்தி அவர்களுக்கு ஜூலை நான்கில் எழுதிய கடிதத்தில் சில விடயங்களை திட்டவட்டமாக கூறினார் ஸ்ரீலங்காவுக்குள் வாழும் அனைத்து குடிமக்களுக்கும் பாதுகாப்பையும் காப்புறுதியையும் வழங்க வேண்டிய பொறுப்பு ஸ்ரீலங்கா அரசுக்கு மட்டுமே உண்டு என்று அவர் குறிப்பிட்டார் அத்துடன் இலங்கை குடிமக்கள் மீதான பாதுகாப்பு அதிகாரங்கள் எவற்றையும் இந்திய இலங்கை ஒப்பந்தம் இந்தியாவிடம் ஒப்படைக்கவில்லை என்றும் கூறினார் முந்தைய இரண்டு ஆண்டுகளாக புலிகளிடமிருந்து ஆயுதக்கலைவு நடத்த இந்தியா தவறிவிட்டதை சுட்டிக்காட்டிய பிரேமதாசா புலிகள் அந்த தருணத்தில் ஸ்ரீலங்காவுடன் அரசியல் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாகவும் இந்திய அமைதிப்படைகள் வெளியேறிய பின் புலிகள் தங்கள் ஆயுதங்களை கைவிடுவார்கள் என்றும் தெளிவாக தெரிவித்தார் இந்திய அரசோ அதன் படைகளோ இலங்கைக்குள் செயற்பட கட்டளையுரிமை கொண்டிருப்பதாக வாதிப்பது தனித்த இறையாண்மையுடைய நட்பு நாடு ஒன்றின் உள்நாட்டு விவகாரங்களில் பாரதூரமாக தலையிடுவதாக அமையும் என்றும் அவர் எச்சரித்தார் சிறிலங்காவிலிருந்து இந்திய ஆயுதப்படைகளை திரும்பி அனுப்பும் முயற்சிகளில் ராஜீவ் நிர்வாகத்துடன் முட்டி மோதும் நிலைப்பாட்டை எடுக்க பிரேமதாசா முற்பட்டு விட்டார் என்பதை கடிதத்தின் பகைமைத் தொனியும் உள்ளடக்கமும் உணர்த்தின அதே கடும் நிலைப்பாட்டையே காந்தியும் எடுத்தார் தமது பதிலை ஜூலை பதினோராம் தேதி ஸ்ரீலங்கா அரசு தலைவருக்கு அனுப்பினார் இரண்டு நாடுகளுக்கும் இடையே கைச்சாந்தான ஒப்பந்தம் ஒன்று இருப்பதை அவர் நினைவூட்டினார் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வடக்கு கிழக்கு மக்களின் பாதுகாப்புக்கும் காப்புறுதிக்கும் உத்தரவாதம் வழங்கும் கடப்பாடு இந்தியாவுக்கு இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார் வடக்கு கிழக்கு மாகாண சபைக்கு வழங்குவதாக வாக்குறுதி அளித்த அதிகார பகிர்வுகளை ஸ்ரீலங்கா நடைமுறைப்படுத்தவில்லை என்று கண்டனம் தெரிவித்தார் இந்திய படைகளின் வெளியேற்றம் தொடர்பாக பேசுவதானால் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த ஒரு அட்டவணையையும் கூடி தயாரிக்கலாம் என்றும் காந்தி வலியுறுத்தினார் அரச தலைவர்களிடையே நம்பிக்கையின் அடிப்படையில் நடைபெறும் அதிகாரப்பூர்வ கடிதங்களையொட்டி பேணப்பட வேண்டிய ஒழுங்காற்றை கைவிட்டு அவற்றையெல்லாம் பகிரங்கப்படுத்தியமைக்காக ராஜீவ்காந்தி தமது கடிதத்தின் கடைசி பந்தியில் பிரேமதாசா மீது நேரடி கண்டனம் தெரிவித்தார் ராஜீவின் மூர்கத்தனமும் பகைமை போக்கும் பிரேமதாசாவுக்கு கடும் சீற்றத்தை கொடுத்தது இந்திய பிரதமருக்கு கடிதங்கள் எழுதி இந்திய படைகளை திரும்பி அழைக்க கேட்பதில் பயனதுவும் இல்லை என்று அவர் உணர்ந்தார் வகையறியா நிலையில் அவர் இன்னொரு தந்திரவாயத்தை கடைபிடித்தார் இந்திய அமைதிப்படை அடங்கலாக நாட்டில் உள்ள அனைத்து படைகளினதும் ஏக தளபதி என்ற தம் நிலையில் நின்று இந்திய அமைதிப்படையின் கட்டளைத் தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் கல்கத் அவர்களுக்கு இறுதி ஆணை அனுப்பினார் இந்திய படைகள் அனைத்தும் ஜூலை முடிவுக்குள் வெளியேற்றப்பட வேண்டும் என்றும் அல்லது பாசறைக்குள் முடக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார் இந்த ஆணை ஒரு சட்ட பத்திரமாக ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி அன்று திருவோணமலையில் தளபதி கல்கத்திடம் கையளிக்கப்பட்டது இதற்கு பதிலாக தளபதி கல்கத் எச்சரிக்கை ஒன்றை பிரேமதாசாவுக்கு அனுப்பினார் ஸ்ரீலங்கா படைகள் தம் பாசறைகளை விட்டு வெளியே வந்தால் அவர்களுக்கு எதிராக தாக்குதல் நடவடிக்கையில் ஈடுபட இந்திய படையினர் நிர்பந்திக்கப்படுவார்கள் என்றும் அதில் தெரிவித்தார் பிரேமதாசாவின் உராய்வு நிலை ராஜதந்திர அணுகுமுறை இங்கு பயனளிக்க தவறிவிட்டது அதுக்கு எங்களுடைய இனத்தின் எதிரியா இருந்தால் எனக்கு அப்ப பார்க்கலாம்